இங்கே பேசும்போது நான் ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசினேன். இந்த படம் எந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு, எனக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப துடிப்பாக இருந்தது. ஆனால் நம்ம அதில் ஒர்க் பண்ணனால ஏதாவது ஒரு பயஸ் இருக்குமோன்ற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மாதிரி அது உங்களுக்கும் அது பிடிச்சிருந்ததுன்னா பெரிய லெவலில் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து அதோட பல மடங்கு, நான் எதிர்பார்த்ததோட பல மடங்கு பெருசாக அதை கொண்டு போனீங்க. அதுக்கு முதல்ல ப்ரெஸ் மீடியா அப்புறம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து திருப்பியும் பல விஷயங்கள் பேசணும் போல தான் இருக்குது. முதல்ல வந்து ரஞ்சித்துக்கும் ராம் சாருக்கும் நன்றி. ஏன்னா வந்து நான் இப்போ ரொம்ப என்கிட்ட மாறி சொன்னதில்லை, ரொம்ப ரீசெண்டாக அவரோட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ராம் சார் ஆஃபீஸில். இது வந்து ஒரு கதையாக சொன்னால் நம்பக்கூடிய ஒரு கதை தான். நம்ம வந்து ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்றது. ரியல் லைஃப்பில் வந்து அதோடைய இம்பேக்டை நேரில் நம்ம பார்க்கும்போது அதோடைய இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்குது. ராம் சார் வந்து இந்த பல விதமான அனுபவங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. பயங்கரமான விஷயம், ரொம்ப பேர் வாழ்க்கையில் நடந்துட முடியாத விஷயங்கள் அவர் தொடர்ந்து நடந்திருக்கு அவருக்கு. அந்த வாழ்க்கையை பார்த்து இந்த மனுஷனுக்குள்ளே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இமோஷன் இருக்கும், அதை வந்து பெரிய லெவலில் ஆம்பிஃபை பண்ணால், அதை வந்து கலை மூலயமா அதை உலகத்துக்கு அவர் சொல்லுவார்னு ஐடென்டிஃபை பண்ணார் ராம் சார் 10-12 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், ஒரு நியூ எரா, ஒரு புதிய சகாப்தம் வந்து சினிமாவில் ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி. அது கண்டிப்பாக உண்மைன்னு நான் நம்புகிறேன். இப்போது அந்த அளவுக்கு உருவாக்கி கொடுத்த ராம் சாருக்கு கோடி நன்றிகள். அப்புறம் இந்த படம் நான் பார்த்த உடனே மாரி சார் சொன்ன மாதிரி நான் அவர் கட்டி பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடனே ரஞ்சித்துக்கு கால் பண்ணி, எப்படி நீங்கள் வந்து இவருக்குள்ளே இருந்து இப்படி ஒரு படைப்பு வரும்ன்றதை நம்பி நீங்கள் எப்படி இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணி எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக். சில சமயங்களில் நம்ம வந்து இந்த படத்தில் பாடின பாடகர் எங்கும் புகழ் பாடினவங்க ரெண்டு பேருமே வந்து அதில் மாரியப்பன் அவர்கள் அவரும் அப்படி தான். அவர் முதல் ரெக்கார்ட் பண்ணார். நான் கேட்டதில் என்னை இம்பாக்ட் பண்ண பயங்கரமான ஒரு வாய்ஸ் அது. ஸோ எந்த விதமான அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற நாலேஜ் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து க்ரியேட் பண்ணி அவங்க இப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய ஒரு அது ஒரு டேலண்ட் தான். அதுக்கு ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ் ஷோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு 4 Frames ஒரு ஷோ நடந்தது. அப்போ வந்து ராம் சார் வந்து அந்த கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும்போது வேகமாக ஓடி போய் அந்த ப்ரொஜெக்டர் ரூமுக்குள்ளே போய் நின்றுட்டு கதவை திறந்து பார்த்துட்டு தான் கேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சவுண்டு சரியில்லை இங்கேருந்து அப்படின்னா, நான் ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்துலாம் சவுண்டு கரெக்டாக இருக்கா சார் அப்படின்னா, அப்போ வந்து எல்லாம் கைத்தட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார். அது பாதி ரொம்ப எமோஷனல் ஆச்சு. அந்த டைமில் நானும் கூட இருந்துட்டு படம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்களா இல்லை உட்காந்து கைத்தட்டுறாங்களா நான் பார்க்க போகிறேன்லாம் சொன்னார். அந்தளவுக்கு வந்து இந்த கிரியேட்டரை வந்து உலகத்துக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் இதோட இந்த படத்தோட இசையில் வந்து மாறி அவர் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஓவராக ஒரு ட்ரமேட்டிக்காக இல்லாமல் மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைன்னு இதை வந்து உணரணும், ப்ளஸ் படத்தை முடிச்சுட்டு எழுந்து வரும்போது அவங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. இதோட கஷ்டமான ஒரு சினாரியோ வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு வர முடியாது. ஏன்னா இந்த படம் என்ன க்ரியேட் பண்ணுதுன்றது ஒன்று, வெளியே வரும்போது அது வந்து கோபமாகவோ இல்லை சோகமாகவோ இருக்கக்கூடாது. அவங்க ஒரு லைஃப்பை வந்து அவங்க உணரணும், வாழ்க்கைனா என்ன, என்ன நம்ம இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தோமேன்ற ஒரு சின்ன ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதை வந்து இந்த படத்தில் மோஸ்ட்லி அதை ரொம்ப ட்ரமேட்டிக்காகவோ ரொம்ப அடித்து சொல்கிற மாதிரியோ ஒரு பிரச்சாரம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் எதுவுமே இருக்காது இசையில். அதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பாடல் வரிகள்லாம் எழுதினவங்க லிரிசிஸ்ட்டு மாரியோட அந்த நான் யார் அது லிரிக்கா வந்து பயங்கரமான ஒரு பாட்டு. அதேமாதிரி விவேக் எழுதின பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து அதில் ஒரு பெரிய பெரிய பங்கு இருக்குது. படம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இன்னொருத்தர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீல், பொதுவாக நாங்கள் அதை பார்த்தோம். அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து யோசித்த மாரி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன முறை சொன்ன மாதிரியே நான் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் சொல்கிறேன் உலக நண்பர்களுக்கு. மாரியுடைய அடுத்த படைப்பு, எனக்கு நான் இவ்வளோ தூரம் மாரியை வந்து கொண்டாடணும் ரொம்ப வேண்டிட்டதோடைய மிக மிக முக்கிய காரணம் வந்து அவருடைய அடுத்த படைப்போட ஸ்கிரிப்ட். நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பல ஸ்கிரிப்ட் பல படங்களுடைய ஸ்கிரிப்ட், நமக்கு வந்த படங்களும் பார்ப்போம், மற்ற உலக சினிமாவில் இருக்கிற ஸ்கிரிப்ட்களும் பார்ப்போம். நான் பார்த்ததில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஐ ஹவ் எவர் நோன் அது வந்து மாரியோட அடுத்த ஸ்கிரிப்ட்.
அந்த அந்த படத்துக்கு உண்டான ஒரு களம் அவருக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப 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 வேண்டிகிட்டு இருந்தேன். அதை பற்றி நான் பெருசாக இங்கே பேசுனதில்லை. இதே போல் அடுத்த ஒரு படம் பண்ணுவார். இதே மாதிரி உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிது அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்தில் பணிபுரிய விட்ட ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா, நாங்கள் சும்மா இது நன்றி சொல்கிற ஷோ, தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை. ரொம்ப எவ்வளோ பெரிய பரியேறும் பெருமாள்ன்ற ஒரு பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ பல நல்ல படங்கள் ஒன்றா வந்துட்டுருக்கு. பல சினிமாவில் பல பல பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தும் பரியேறும் பெருமாளையும் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு எலிமெண்ட்டாக வச்சு நீங்கள் அதை ரொம்ப நாங்கள் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நீங்கள் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு படம் பிடிச்சி அது இந்த அளவுக்கு அதை பெருசாக ஆக்கியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இல்லைங்க, அது அந்த பாட்டில் என்னென்னா நான் ஜென்ரலாக பாடியிருந்தேன். அது பாடும்போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சு தான் பாடினேன். அது ஆக்சுவலாக வேறு ஒருத்தர் பாடலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மைக்கில் நான் நல்ல மைக்கில் பாடி தரேன் மாதிரின்னு சொல்லி பாடினேன். அப்போவே எனக்கு வரல. அது ஒரு வாட்டி நடக்கும் போல் இருக்குது, அவ்வளோதான். அது பாட்டேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்ல வந்து தப்பான பேராகிடும். நிஜமாகவே அந்த பாட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது திருப்பி ஷோவில் பாடுறதோ இல்லை அது பண்ணுறதோ பண்ண முடியாதுன்றது அது எப்படின்னு தெரில. அது ஏதோ ஒரு அமையும். ஆனால் அந்த இந்த இந்த பாடல்கள்னால என்னுடைய எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு நான் ரொம்ப ஷையான ஒரு ஆளாக இருந்தேன். ஜென்ரலாக வெளியே பேசுகிறதுக்கோ என்னுடைய பதிவு பண்ணுறதுக்கோ என்னுடைய கருத்தெல்லாம் அதை வந்து கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டாரு மாதிரி. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஊடகத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.